மாவீரன் சங்கிலியன் மாவீரன் சங்கிலியன் வானொலி இசை நாடகம் மன்னார் அதிகாரி இளம் சிங்கன் சங்கிலியின் அவைக்கு வந்தார். மன்னருக்கு வணக்கம். நல்லை கந்தனின் அருள் கிட்டட்டும். வந்த நோக்கம், இப்போது வைகாசி மாதம் நடக்கிறது. இது முத்துக்கிளிப்பு மாதம். சகல முன்னாயத்தங்களும் செய்யப்பட்டுள்ளன. நமது அதிகாரிகள் தங்குவதற்கான தற்காலிக வீடுகளும் அமைக்கப்பட்டுள்ளன. தேவையான அரிசி, வெண்ணெய், எண்ணெய் முதலிய உணவுப் பொருட்களும் போதிய அளவு களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளன. வியாபாரிகளும் இப்போது மன்னார் நோக்கி வர தொடங்கிவிட்டார்கள். தாங்கள் நாள் தந்து தொடங்கி வைப்பதுதான் தாமதம். அப்படியென்றால் 16ஆம் தேதி நாள் குறியும். நான் வருகிறேன். என்னோடு 20 பேரும் படைத்தளபதியுடன் 500 போர் வீரர்களும் வருவார்கள். எல்லோருக்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்யும். உத்தரவு மன்னரே. கூடவே இன்னும் ஒரு விண்ணப்பம். பெரிதாக ஒன்றும் இல்லை. பரங்கியர்கள் தங்களிடம் முத்துக்களை வாங்க ஆசைப்படுகின்றனர். அவர்களுக்கு அனுமதி கிடைக்குமா? இம்முறை முடியாது, அடுத்த முறை அரசு சபையில் யோசிக்கலாம். அவர்கள் ஏனைய வியாபாரிகள் தரும் பணத்தை விட பல மடங்கு தருவதாக கூறுகிறார்கள். அப்படி கிடைத்தால் எமது பரிபாலனம் இன்னும் வளர்ச்சி அடையும். அதுதான் கூறினேன். ஓ, மன்னருக்கே அறிவுரை கூறும் அளவுக்கு வந்துவிட்டாயா இளம் சிங்கா? நல்லை கந்தா, அப்படி ஒன்றுமில்லை. உங்கள் அறிவுரை கேட்டு வளர்ந்தவன் நான். எப்படி உங்களுக்கு அறிவுரை சொல்ல முடியும்? ஏதோ எனக்கு தோன்றியதை நான் கூறினேன், அவ்வளவுதான். அச்சம் கொள்ளாதே, நான் வேடிக்கையாகத்தான் கேட்டேன். நீ கூறுவது போல அவர்களுக்கும் அனுமதி கொடுத்தால் பல சிக்கல்களுக்கும் கொடுக்க வேண்டி ஏற்படும். ஒவ்வொரு வருடமும் எங்களை நம்பியிருக்கும் வியாபாரிகள் நஷ்டமடைவார்கள். அடுத்து இந்த முத்துக்குளிப்பு எல்லாம் அவர்களுக்கு ஒரு பம்மாத்தி. அவர்களின் நோக்கமே வேறு. முத்துக்குளிப்பை வாய்ப்பாக பயன்படுத்தி அவர்கள் தமது மதத்தினை பரப்புவார்கள். அவர்களின் பிரதான நோக்கமே அதுதான். இந்த செயற்பாடுகளுக்கு யாரோ நம்மவர் ஒருவன் தான் இந்த பரங்கியர்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகின்றாராம். உனக்கு தெரியுமா அந்த துரோகியை? அப்படியா? எனக்கு தெரியாதே. தாங்கள் சொல்லித்தான் எனக்கு தெரியும். நடிக்காதே. உனக்கும் இதில் சம்பந்தம் இருக்கிறது என்று எனக்கு தகவல் கிடைத்ததே. கிடைத்த தகவல் உண்மை என்றால் கண்டிப்பாக நீ உயிருடன் இருக்க மாட்டாய். நான் ஒருபோதும் யாழ் ராஜ்யத்துக்கு துரோகம் விளைவிக்க மாட்டேன். அப்படியே என் மீது சந்தேகம் இருந்தால் இப்போதே என் சிறுசை கொய்யுங்கள். அவசரப்படாதே. கிடைத்த தகவல் உண்மையா பொய்யா என்று தெரிகிற வரைக்கும் நீ உயிரோடு இருக்கலாம். அதுவே உண்மை என்று தெரிந்தால் நடக்கவிருக்கும் விளைவை நீ யூகித்துக் கூட இருக்க மாட்டாய். நீ செல்லலாம். முத்து குளிப்புக்கான நாளும் வந்தது. மன்னார் குடா விழாக்கோலம் பூண்டது. அரசு கண்காணிகளின் மேற்பார்வையில் முத்து குளித்தல் நடைபெற்றது. மாலை வரை சிப்பிகள் அனைத்தும் கடலில் இருந்து பொறுக்கப்பட்டது. சங்கிலியின் போர் வீரர்களின் உதவியோடு சிப்பிகள் பிரிக்கப்பட்டன. அரைப்பங்கினை சங்கிலியனுக்கு ஒதுக்கினார்கள். மிகுதியை முத்து குளிப்பில் ஈடுபட்டவர்கள் தங்களுக்குள் பங்கிட்டார்கள். அரசின் முத்து சிப்பிகள் உடனே பிளக்கப்பட்டன. சமையற்காரரோ பிளந்த சிப்பிகளின் சதைகளை பெற்று போக வந்தார். அன்று சிப்பி கரியோடு எல்லோருக்கும் உணவு பரிமாறப்பட்டது. இந்த நேரம் முத்து சிப்பியை பிரித்த சேவகன் அதிர்ச்சி அடைந்தான். மன்னரே, மன்னரே! என்ன என்ன நடந்தது? ஏன் இவ்வாறு கூச்சல் போடுகிறாய்? மன்னரே, மன்னரே, இதோ பாருங்கள், கருமுத்து கிடைத்துள்ளது. இது அபாயத்தை குறிக்கும் ஒரு முன் அறிவிப்பு. இதை தாங்கள் வைத்திருக்க கூடாது. பரங்கியன் எப்போது என் நாட்டில் கால் வைத்தானோ அப்போதே பல துயரங்களை நான் சந்தித்து விட்டேன்.
இதை எங்கிருந்து எடுத்தாயோ அதே கடலுக்குள் எறிந்துவிடு. கருமுத்து கிடைத்தது. சங்கிலியனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து தன்னை நோக்கி வரவுள்ளது என்று அவன் மனதை உறுத்திக் கொண்டே இருந்தது. அன்று இரவு அவனால் துயில் கொள்ள முடியவில்லை. யாரும் அறியாவண்ணம் அன்று இரவு மன்னார் வீதியில் நடக்க ஆரம்பித்தான். இந்த நேரம் அவனை நோக்கி ஓடி வந்தான் ஒற்றன் கனகராஜன். மன்னரே, நாம் யூகித்தது சரிதான். மன்னாரில் பரங்கியனின் கால் நிலையாக பதிந்துள்ளது. மன்னார் அதிகாரி இளம் சிங்கன் துரோகியாக மாறிவிட்டான். மன்னாரின் தோட்டவழி கிராமத்தில் உள்ள 99 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மதம் மாறிவிட்டனர். அதிகாரி இளம் சிங்கனும் மதம் மாறிவிட்டான். நகரத்தில் பரங்கியர்கள் வியாபாரம் செய்ய தொடங்கிவிட்டார்கள். அதைவிட மிக முக்கியம், திருக்கேதீஸ்வர் ஆலயத்தை உடைத்து அந்த கல்லை கொண்டு தமது கோட்டையினை நிர்மாணிக்க திட்டம் போட்டிருக்கிறார்களாம். மறுநாள் சங்கிலியின் மந்திர ஆலோசனை சபை நல்லூரின் அரண்மனையில் அவசரமாக கூடப்பட்டது. மந்திரிகளும் அமைச்சர்களும் அவரவர்க்குரிய ஆசனங்களில் அமர்ந்திருக்க சங்கிலியன் பேச ஆரம்பித்தான். இன்றே அவை அவசரமாக கூடிய விடயம் இதுதான். எமது கட்டுப்பாட்டில் இருக்கும் மன்னாரில் பரங்கியனின் ஆதிக்கம் சற்று தலை தூக்கி இருப்பதாய் தகவல் கிடைத்திருக்கிறது. கூடவே இந்த பரங்கியர்கள் ஒருபடி மேலே சென்று எமது மக்கள் 600 பேரை அவர்களின் மதத்துக்கு மாற்றியுள்ளனர். இது குறித்த சிக்கல்களை அலசவே இன்றைய சபை கூடியிருக்கிறது. இந்த மதமாற்றம் என்பதே ஒரு மதம் சார்ந்த விடயம் மட்டுமல்ல, இதில் தான் பரங்கியனின் நரித்தந்திரத்தினை நாம் அரசியலோடு அவதானிக்க வேண்டும். நேரடியாக ஈழத்தமிழர்களை எதிர்க்க முடியாதவன் மெல்ல மெல்ல மதம் எனும் பெயரில் உள்நுழைய திட்டமிட்டுள்ளான். எந்த மதமும் மனிதர் மதம்தான், எந்த இறையும் அன்பின் இறையே. நான் மதத்துக்கு விரோதி அல்ல, ஆனால் மதம் என்ற போர்வையில் அரசியல் உள்நுழைவதையே நான் வெறுக்கிறேன். பரங்கியர் பக்கம் ஈர்க்கப்படும் நம் மக்கள் மெல்ல மெல்ல ஈழத்தின் கலாச்சாரம் தொலைந்து அந்நியரின் மாற்று கலாச்சாரங்களை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். நாம் எடுக்கக்கூடிய முடிவு ஒன்றுதான், மதம் எனும் பெயரில் அந்நியனின் பிரவேசத்தை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இதை கண்டுகொள்ளாமலும் விட முடியாது. அப்படி தண்டனைகள் பயங்கரமாகும் போதுதான் குற்றங்கள் குறையத் தொடங்கும். எனவே நாளையே எம் படை மன்னார் புகுந்து மதம் மாறியோரையும் மதம் மாற்றியோரையும் கண்ட துண்டமாக்குங்கள். ஆண்டு 5000 போர் வீரர்களை சங்கிலியன் மன்னாரை நோக்கி அனுப்பினார். கத்தோலிக்க மதத்துக்கு மாறியவர்களை மீண்டும் தமது சைவத்துக்கு மாறும்படி கட்டளையிட்டான். கட்டளையை ஏற்க மறுத்த 600 மேற்பட்ட தமிழ் கத்தோலிக்கர்களை சங்கிலியின் படை கொன்று குவித்தது. அது மட்டுமில்லாது, மதமாற்றத்துக்கு காரணமாயிருந்த இளம் சிங்கனும் கொல்லப்பட்டான். இந்த செயலால் ஆத்திரமடைந்தான் பரங்கிய தளபதி அல்போன்சோ. கொடுமைக்காரன் சங்கிலியன், என்ன தைரியம் இருந்தால் அப்பாவி மக்களை கொன்றிருப்பான். இதுவரைக்கும் பொறுத்திருந்தது போதும், இனியும் பொறுக்க முடியாது.
அந்த 600 அப்பாவி அவர்களுக்கும் இவன் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இப்போதே கமது மன்னருக்கு தூது அனுப்புங்கள். கொடுமைக்கார சங்கிலியனிடமிருந்து மதம் மாறிய நம் மக்களை காப்பாற்ற வேண்டும். சங்கிலியனுக்கு எதிராக போஸ்டருக்க அனுமதி கோரியாலும் தூதை அனுப்புங்கள். மாவீரன் சங்கிலியன் மிகுதி நாளை. கதை சொல்பவராக பி டார்வின், கனகராஜனாக இ அனோஜ், சங்கிலியனாக எம் எஸ் எம் இர்ஃபான், அல்போன்ஸாக பி அருள், சேவகனாக திருவேரகன், டிஜிட்டல் குழு சங்கர், ரஞ்சன், அருள், டார்வின், வசன மேற்பார்வை வேலுசாமி நித்யா, தயாரிப்பு மேற்பார்வை இமானுவேல் செபாஸ்டியன், உதவி தயாரிப்பு முருகதாசன் திருவேரகன், எழுத்து தயாரிப்பு ஒலிக்கலவை மற்றும் நெறியாழ்கை பரமசிவம் டார்வின், நிறைவேற்று தயாரிப்பு லட்சுமணன் கிருபாகரன். இது வசந்தம் வானொலியின் தயாரிப்பு.